நாம் சூனியத்தை, சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, ஒரு அது ஒரு கலை. அதன் நேரத்தில் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. இருக்கிறத இல்லாமல் காட்ட முடியும், இல்லாத இருக்கிற மாதிரி காட்ட முடியுமே தவிர, அது ஒரு வகையான மேஜிக், பித்தலாட்டம், பொய், ஃப்ராடு, இவ்வளவுதானே தவிர சூனியத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்த முடியாது என்று நம்ம சொல்லுகிறோம். இப்படி நம்ம சொல்லும் பொழுது சூனியத்தால் எந்த பாதிப்பை உண்டாக்க முடியும் என்று சில பேர் சொல்கிறார்கள், தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே. ஆனால் இல்ல, சூனியத்தினால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சூனியத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சூனியத்தை வந்து நியாயப்படுத்தி நிறைய வாதங்கள் வைக்கிறார்கள். இந்த வாதங்கள்லாம் ஏதோ ஒரு கருத்து சுதந்திரம் அடிப்படையில் எடுத்து வைக்கப்பட கிடையாது. சூனியம் சம்பந்தமான, சூனியம் சம்பந்தமாக ரெண்டு கருத்துக்கள், ரெண்டு வகையான கருத்துக்கள் கடந்த காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது ஏதோ புதுசா தௌஜமாத்து வந்து ஹதீஸை மறுக்கிற மாதிரி, வழிகிட்டவர்களுக்கு ஆதாரம் எடுத்துக் கொடுக்கிற மாதிரி அப்படி ஒரு தவறான ஒரு சித்திரம் காட்டப்பட்டு நாங்க தான் சரியான வழியில் இருக்கிறோம் என்று ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். அவங்க இந்த சூனியத்தை நியாயப்படுத்தி நிறைய வாதங்களை, நிறைய தர்க்க ரீதியாக சில வாதங்களை எடுத்து வைக்கிறார்கள். அந்த வாதங்கள் எல்லாத்துக்குமே கடந்த ரமலான்ல பிஜே அவர்களால் இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்று பேசப்பட்டு தெளிவாக அந்த வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது புஸ்தக வடிவத்தில் கூட வில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் என்று புஸ்தக வடிவத்தில் கூட அது எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த உரையை கேட்காம, இந்த நூலை வாசிக்காமல் நிறைய பேர் இன்னும் அந்த சூனியத்தை நியாயப்படுத்தி பேசுறாங்க இல்லையா, அவங்களுடைய வாதங்களுக்கு பதில் தெரியாமல் இருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொரு வாதமும் அவங்களுடைய ஒவ்வொரு வாதத்தை எடுத்து வைத்து அதுக்கு என்ன பதில், இதை நம்ம இரண்டாவது உரையில நம்ம தெரிந்து கொள்வோம். அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த சூனியத்தை பற்றி அவங்க பேசும் பொழுது இது ஒரு பெரிய பாவம் என்று குறிப்பிடுகிறார்கள். இஜி தனிபு சபால் மூபிகார், நன்மைகளை அழித்து நாசமாக்கக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவங்க குறிப்பிட்ட அந்த ஏழு பாவம் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு வந்து சிகர், சூனியம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப சூனியம் ஒண்ணு இருக்க போதுதான இந்த சூனியத்தை வந்து ரசூலுல்லாஹி பாவம் சொல்றாங்க, நீங்க வந்து சூனியம் இல்லைங்கிறீங்களே இப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாலு பேர் சொர்க்கம் போக மாட்டார்கள். அந்த நாலு பேர்ல ஒரு ஆளை குறிப்பிடுகிறார்கள், மூமினும் பிசிகர், சிகரை உண்மையை நினைக்கிறாங்கல்ல இவர்களும் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப சிகரை வந்து சிகரன்னு ஒண்ணு இருக்குது, அதை நம்ப கூடாது, நம்பினா வந்து நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, சொர்க்கம் போக மாட்டீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, சிகரன்னு ஒண்ணு இருக்கத்தில செய்யுது. ஹதீஸ்லயே சிகர சிகரன்னு நிறைய இடத்துல இருக்கிறது, சிகர பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிகரை வந்து நம்பறவ சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு இருக்குது. அப்ப சிகரன்னு ஒண்ணு இருக்கத்தில செய்யுது, சூனியம்னு ஒண்ணு இருக்கத்தில செய்யுது என்று ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். இந்த வாதம் சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சுபுக தொழுது விட்டு அவங்க மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இன்றைக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், ரசூலாயி உங்களுக்கு தெரியும் இப்படின்னு சகாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வந்து அன்றைக்கு இரவு வந்து மழை பெய்திருக்கிறது, ஹுதைபியாங்கிற ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி அந்த சுபுக தொழுகை நிறைவேற்றுகிறார்கள், இரவு அங்க தங்கி இருக்கிறார்கள், அன்னைக்கு மழை பெய்திருக்கிறது, இந்த மழைக்கு காரணம் வந்து இந்த நட்சத்திரம் தான் காரணம் என்று ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த நட்சத்திரத்தால் தான் மழை பெய்கிறது என்று சில பேர் அங்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய அருளால் அவருடைய கருணையினால் மழை பெய்கிறது என்று சொல்லுகிறார்களோ அவர் வந்து அல்லாஹ்வை நம்பி இந்த நட்சத்திரத்தை மறுத்தவர்கள். யார் இந்த நட்சத்திரத்தால் மழை பெய்கிறது, மழை பெய்தது என்று சொல்லுகிறார்களோ அவர் வந்து நட்சத்திரத்தை நம்பி அல்லாஹ் மறுத்தவர். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அல்லாஹ்வை தான் நீங்க நம்பணுமே தவிர நட்சத்திரத்தை நம்ப கூடாது அப்படிங்கிறாங்க. நட்சத்திரத்தை நம்ப கூடாதுன்னு என்ன அர்த்தம், நட்சத்திரம்னு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தமா, நட்சத்திரம் இருக்குன்னு நம்பினா அது குவராது, அந்த அர்த்தத்தில் சொல்ல சொல்லல, நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரத்தால மழை பெய்ய நம்புறீங்களே அது குஃபர்,
மலையை ஏறுகிறவன் அல்லாதன தவிர இந்த நட்சத்திரமும் மலையை தருது என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். நட்சத்திரத்தை நம்பாதீங்கன்னா அது காரணம் என்ன, நட்சத்திரம் ஒண்ணு இல்லைங்கிற அடிப்படையில் சொல்லுற, நட்சத்திரம் இருக்குது அதனால் நீங்க நினைக்கிற பாதிப்பு உண்டாக முடியுமா, அந்த விளைவை தர முடியுமா, இப்படி ரசூலை கேட்கிறார்கள். அந்த மாதிரிதான் சூனியத்தை ரசூலுல்லாஹி பாவம் கூறாங்க. சூனியம் என்ன, அப்படி ஒரு கலை இருக்குது, ஒரு ஏமாத்திர ஒரு கலை, நட்சத்திரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சூனியன் ஒண்ணு இருக்குது, ஒரு வேலை நடக்குது. ஆனால் அதனால் பாதிப்பை உண்டாக்க முடியும் நம்புவீர்களே, ஆனால் சொர்க்கம் போக மாட்டீங்க. சூனியம் ஒண்ணு இல்லைன்ற சொல்லல, சூனியம் இருக்குது, சூனியம் ஃபிராடு பித்தலாட்டம். ஆனால் அந்த அந்த மேஜிக்கை வந்து ஒரு மந்திரம் நினைப்பீர்களே, ஆனால் அந்த சூனியக்காரனுக்கு ஒரு பயங்கரமான சக்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கிறது. எந்த சாதனங்களும் இல்லாம எந்த வகையான பாதிப்பையும் ஒரு மனிதனுக்கு எதிராக நடத்த முடியும் இப்படி நம்புவீர்களே, ஆனால் அது சிற்கு, அது குப்பது, அது நன்மைகள் அழிச்சு நாசமாக்கிறோம் இப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. தவிர சூனியன் ஒண்ணு இருக்குன்னு சொன்னதால சூனியத்தினால பாதிப்பு உண்டாக்க முடியும் சொன்னாங்களா, அப்படி சொல்லல. பாதிப்பு உண்டாக்க முடியும் நம்புனா அதுதான் குப்பிடுங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க, ஜோசியக்காரன் நீங்க போறீங்க, அவன் சொல்றதை கேட்டு உண்மை நம்புறீங்க, இப்படி யார் நம்புகிறாரோ அவர் வந்து ஜோதிடத்தை நம்புகிறார் இல்லையா, இவர் வந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை நிராகரித்து விட்டார், முகமது ஆகிய என் மேல இறக்கப்பட்ட வேதத்தை இவர் நிராகரித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள். ஜோசியத்தை நம்ப கூடாது என்ன, ஜோசியம் இருக்க வசதி, ஜோசியம் ஒரு சில பேர் ஏமாத்துறான், அது உண்மை நினைக்காத, அவன் சொல்றதுல உண்மை, அவனுக்கு அந்த ஆத் மறைவான ஞானம் இருக்கு அப்படி நம்பாத, இப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த சூனியத்தை ரசூலுல்லாஹி செய்யறாங்க. சூனியன் ஒண்ணு இருக்குது, ஏமாத்துவான், உன்னை வந்து மிரட்டுவான், அதை நீ நம்பணும், அவனால் பாதிப்பை உண்டாக்க முடியும் நம்பினால் அது குஃப்ரு, ஷிர்க், நன்மைகளை அழிச்சு நாசமாக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால சூனியம்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி சொல்லிவிட்ட காரணத்தினால் சூனியத்தால என்ன பாதிப்பை உண்டாக்க முடியும் அர்த்தம் இல்லை, அப்படிதான் நம்ப கூடாதுன்னு ரசூலுல்லாஹி. சூனியன் ஒண்ணு இருக்குப்பா, அதனால் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் நம்பாத, சும்மா ஏமாத்துறான், ஃப்ராட் பண்றான், அப்படி எந்த பாதிப்பை உண்டாக்க முடியும் நம்பினால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுத்தா அது வந்து குஃப்ரு, சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த வாதம் இருக்கு இல்லையா, சூனியம்ங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹி சொன்னதுனால அப்படி ஒன்னு இருக்குது, அதனால என்ன வேலை செய்ய முடியும்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த வாதம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரான வாதம், ஒரு ஷிர்கான வாதம், குஃப்ரான வாதம், இன்னும் சில வாதங்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சின்ன அறிவிப்பு.